ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 12th மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வுக்கான தமிழ் மாதிரி வினாத்தாள் 10th 2 செட்டும் 12th 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 10th 12th மாணவர்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு சற்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனவுடனே அந்த மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு நடைபெறும். அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் முக்கியமான வினாக்கள் நம் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் 10th 12th மாணவர்களுக்கு தமிழில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமுக்காக மாடல் கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொரோனா பேண்டமிக் காரணமாக 10th அனைத்து வகுப்புகளுமே கிளாஸஸ் 1லேருந்து 12th வரைக்கும் ஜனவரி 31 வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு, குறிப்பாக 10th 11th 12th மாணவர்களுக்காவது பள்ளிகள் திறக்கப்படுமாடா? கொரோனா பேண்டமிக் தமிழகத்திலும் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. இன்றைக்கி நமது அண்டை மாநிலமான கேரளாவில் கிட்டத்தட்ட 47,000 கேஸை வந்து நெருங்கிருச்சு. தமிழகத்திலும் இதனுடைய பாதிப்பு வரக்கூடிய 2 வாரங்களுக்கு அதிகரிக்கும்னு சுகாதாரத்துறை வந்து ஏற்கனவே அப்டேட்டை கொடுத்துருக்கு. இதனால் ஒவ்வொரு நாளும் 2,000 கேஸ், 3,000 கேஸ் கூடத்தான் செய்யும். யாரும் பயப்படாதீங்க, இது எவ்வளவு கூடுதோ அதே வேகத்தில் இறங்கும். அப்போ அந்த கொரோனாவுடைய தொற்று இறங்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும்தான் தமிழக CM ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கான அப்டேட்டை கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களை எக்ஸாமுக்காக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் 10th 11th 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் கடைசி அல்லது மே முதல் வாரத்தில் நடைபெறும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல முறை வந்து அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த கொரோனா பேண்டமிக் சூழ்நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஷெடியூலில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம் அதை டைம் டேபிளில் ரிலீஸ் பண்ணும்போது தான் 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு குழப்பங்கள் தீரும். ஏன்னா 10th 12th மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 11th வந்து ரிவிஷன் எக்ஸாமும் கிடையாது. அதனால் அந்த மாணவர்கள் வந்து தங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லை அதே திங்கிங்கில் இருக்காங்க. தயவுசெய்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th பொது தேர்வு இருக்கா இல்லையாண்டே உங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் மிக விரைவில் அப்டேட் கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய ரிவிஷன் எக்ஸாம், உங்கள் ஸ்கூல் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸாமுக்காக தயார் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.